கையை கீழே வைக்காம உட்கார்ந்து உங்களால் எந்திரிக்க முடியுமா? அப்படி உங்களால் எந்திரிக்க முடியல அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்டாமினா, உங்கள் மசில் பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க இப்படி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ கை இப்படி பிடிக்காம அப்படியே எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு வெரி குட் சொல்லிக்கோங்க, பிகாஸ் உங்கள் மசில்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களால் அப்படி உட்கார முடிஞ்சு எந்திரிக்க முடியல அப்படின்னா உங்கள் பாடி டோட்டலாக ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரென்த்னிங் செட் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்குது, அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலும் கொஞ்சம் நல்லா வைடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்குவாட் ஹோல்டு. ஸோ உங்கள் முட்டி வந்து உங்களோட டோ லைனை தாண்டி வரக்கூடாது, உங்கள் க்ளூட்ஸ் வந்து நல்லா கீழே ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஸோ ஒரு 30-45 seconds வரைக்கும் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு லஞ்சஸ். ஒரு கால் ஃப்ரண்ட்டு, ஒரு கால் பேக்கு, ஜஸ்ட் அப்படியே இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள். இதுலையுமே உங்கள் முட்டி வந்து உங்கள் டோ லைனை தாண்டி வரக்கூடாது, அண்ட் இந்த நீ வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும், உங்கள் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெக். ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சஸ், அதுக்கு உட்காந்துக்கோங்க. ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சஸ், ஸோ இப்படி உங்கள் காலை வச்சு மெதுவாக அப்படியே ஃப்ளாப் பண்ணணும். ஜென்ரலாக இந்த ஒரு மசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதோட டைட்னஸ்னால நம்மளுக்கு நிறையா ஏக்ஸ், பெயின், லோ பேக் ஸ்டிஃப்னஸ், இன்னர் தாய் டைட்னஸ் இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் ஆகும். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இன்னொரு காலை இப்படி தூக்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட க்ளூட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாங்க் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் இப்படியும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் முடியலனா இது மாடிஃபைட் பிளாங்க் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன்லையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 30-45 counts வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு நல்ல பேபி போஸ். இப்படி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட கோர் மசில்ஸ், உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், உங்களோட தாய் மசில்ஸ், பட் மசில்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராங்காகவும் ப்ளஸ் உங்களை ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாகவும் மாற்றும். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸில் இது பண்ணும்போது உங்களால் கையை கீழே ஊனாமல் ஈஸியாக எந்திரிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.